வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க. அதாவது இயல் எண் எதில் ஆரம்பிக்கும்? 1 ஆரம்பிக்கும். எது வரைக்கும்? 2, 3, etc., 21. இதான் என்னது? முதல் 21 இயல் எண்கள், 1லேருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், முதல் n இயல் எண்களின் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இதான் என்னது? முதல் n இயல் எண்களின் திட்ட விளக்கம் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இந்த எண்ணுக்கு பதில் நம்ம எதை பிரதியிட போகிறோம்? 21 பிரதியிட போகிறோம். எது வரைக்கும் நமக்கு வேணும்? 1லேருந்து 21 வரைக்கும் வேணும். அப்போது எண்ணுக்கு பதிலாக நம்ம 21 பிரதியிட போகிறோம். ரூட் ஆஃப் எண்ணுக்கு பதிலாக 21^2, இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும், பை 12. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 21 ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும். 21 × 21 என்ன வரும்? 21 பெருக்கினா 441, இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும், பை 12 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 441லேருந்து 1 கழித்தோம்னா 440/12. இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம்? 4வது வாய்ப்பை பயன்படுத்தலாமா? பாருங்கள், 12 முன்னாங்க 12, இங்கே 4ல் 1 நாள் 4, இந்த 4ல் 1 நாள் 4, இங்கே என்ன இருக்குது? 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 110 நம்ம 3 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 1 × 3 11 11 3 9 மிச்சம் எத்தனை? 2. அப்போ 0க்கு முன்னால் 2 வந்தால் 20. 20ல் 6 × 3 18 மிச்சம் எத்தனை? 2. 2 3 கொண்டு வகுக்க முடியாது, அப்போ இங்கே 0 சேர்த்துருவோம். 20 இங்கே 0 சேர்த்ததுனால இங்கே புள்ளி வச்சிடணும். 20ல் 6 × 3 18 மிச்சம் எத்தனை? 2. 2 என்ன செய்ய முடியாது? 3 கொண்டு வகுக்க முடியாது, 0 சேர்ப்போம், 20 தான். 20ல் 6 × 3 18 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஈக்குவல் டு என்ன இருக்குது? 36.66. இப்போ இந்த 36.66 நம்ம வர்க்கமெல்லாம் எடுக்கணும். அதாவது 440 12 கொண்டு வகுத்தோம்னா என்ன வந்திருக்கு? 36.66. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் எடுக்கலாமா? பாருங்கள், 36.66 இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க போகிறோம். வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த தசம புள்ளிக்கு இடது பக்கம் வரும்போது 2 நம்பராக பிரிக்கணும், வலது பக்கம் போகும்போது 2 நம்பராக பிரிக்கணும். முதல்ல தசம புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த 36 தான் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்க வாய்ப்பாடு நமக்கு தெரியணும். வர்க்க வாய்ப்பாடுனா 1 × 1, 2 × 2 = 4, 3 × 3 = 9, 4×16 5×5 = 25, 6×6 = 36, அதான் வர்க்க வாய்ப்பாடு. இங்கே 36 இருக்குது, எது சரியாக வரும்? 6×6 = 36. 6×6 = 36. அப்போ 36லேருந்து 36 கழித்தோம்னா நமக்கு 0 வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்து 2 இலக்கத்தை நம்ம இறக்கணும். இது வந்து வர்க்கமூலம், சாதாரண வகுத்தல்னால் 1 0 இறக்குவோம், இது வர்க்கமூலம், அதனால் 2 0 நம்ம கீழே 2 இலக்கங்களை கீழே இறக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 66 கீழே இறக்கணும். இங்கே புள்ளி இருக்குது, அதனால் இங்கே என்ன செஞ்சிடலாம்? நம்ம புள்ளி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே மேலே இங்கே ஈவு இருக்குல்ல, அந்த ஈவில் என்ன இருந்தாலும் சரி அதை 2 கொண்டு பெருக்கி நம்ம இங்கே எழுதணும். 6 இருக்குது, 6×2 = 12. இங்கே 66 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 12 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கி நம்ம உள்ளே எழுதணும். பாருங்கள், 12 இருக்குது, 1 போட்டோம்னா என்ன? 121. இந்த 121 1 கொண்டு பெருக்கி உள்ளே எழுதணும். நம்ம இந்த இடத்துல 1 போட முடியுமா? 12 பக்கத்தில் 1 போட முடியுமா? பாருங்கள், 12 பக்கத்தில் 1 போட்டால் 121 ஆயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 66 இருக்குது. இதை விட இது சின்னதாக இருக்குது. அப்போ எதான் போட முடியும்? 0 தான் போட முடியும். இந்த 12 பக்கத்தில் 0 போட்டோம்னா 120. 120 எதை கொண்டு பெருக்கணும்? 0 கொண்டே பெருக்கணும். 120 0 பெருக்குனா 0. 120 0 பெருக்குனா 0. இங்கே என்ன போட்டோம்? 0 போட்டோம். இங்கேயும் 0 சேர்க்கணும், இங்கேயும் 0 சேர்க்கணும். சரியா? இப்போ பாருங்கள், 66லேருந்து 0 கழிச்சோம்னா என்ன வரும்? 66 தான் வரும். இப்போ என்ன செய்யணும்னா, அடுத்து 2 0 சேர்க்கணும். நம்ம சாதாரண வகுத்தல்னா 1 0 சேர்ப்போம், இது வர்க்கமுள்ளனால 2 0 சேர்க்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ எப்பயும் போல் இந்த 6.0 இருக்குது இல்லையா, அந்த 6.0 நம்ம 60 எடுத்துக்கலாம். 60 2 கொண்டு பெருக்கி எழுதணும், அங்கே என்ன வரும்? 100
இருபது, நூற்றி இருபது. இப்போ 120 பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி உள்ளே வரணும். இந்த 66600 இருக்கு இல்லையா, இதை விட பெரிய எண்ணாக இருக்கக்கூடாது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கணும். பாருங்கள் என்ன இருக்குது, 120 இருக்குது. அப்போது பக்கத்தில் என்ன எண் போடலாம், 5 போடலாமா, 120 பக்கத்தில் 5 போட்டோம் அப்படின்னா 1205. இந்த 1205 நம்ம 5 கொண்டே பெருக்கணும், 1205 5 கொண்டே பெருக்கணும். 5 கொண்டு பெருங்க என்ன ஒரு பாருங்க, 5 25, 25 5 மிச்சம் 2, 5 20 பெருங்க 0, அந்த 2 கூட்டோம்னா 2 வந்துடும். அதுக்கு 2 10, 10 0 மிச்சம் 1, 5 5 1 கூட்டினா 6, 6025 6025. ஒருவேளை இங்கே நம்ம 5 போட்டோம் இல்லையா, 5 விட்டுட்டு 6 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த 6600 பெரிய எண்ணாக போயிடும். 5 பதிலாக 6 போட்டோம்னா இந்த 6600 பெரிய இதாகிரும். அப்போ அது வந்து நமக்கு என்ன ஆகாது, சூட்டபிளாக இருக்காது, ஏற்புடையதாக இருக்காது. எதுதான் ஏற்புடையதாக இருக்கும், 5 தான் ஏற்புடையதாக இருக்கும். அப்போ இங்கேயும் 5 போடணும், இங்கேயும் 5 போடணும். இப்போ கழிச்சிடலாமா, இங்கேருந்து கடை வாங்கினா 10, 10 5 கழித்தோம்னா 5, இங்கே 9 இருக்கும், 9 2 கழித்தோம்னா 7, இங்கே என்ன இருக்கும், 5 தான் இருக்கும் இல்லையா. 5 0 கழிச்சு 5 போதும் நமக்கு, புள்ளிக்கெடுத்து 2 இலக்கங்கள் போதும். ஈக்குவல் டு அப்போ 36.66 வர்க்கமூலம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கு, 6.05. அப்போது முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கம் எவ்வளவு, 6.05. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.